வெல்கம் டு விண்டேஜ் ரைடர் மோட்டர் சைக்கிள்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எஸ்டிங்க, சரிங்களா? நம்ம வந்து ஒரே வீடியோவில் 10 வண்டி போட்டுட்ருக்கோமா. நிறைய பேர் வந்து அது கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாக இருக்குது, நாங்கள் தேடுற வண்டியை ஈஸியாக பார்க்க முடியலன்னு நிறைய பேர் அவங்களோட சஜஷனை சொல்கிறாங்க. சரி, அதுக்கேற்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஒரு வண்டியும் ஒரு ஒரு வீடியோவாக போடலான்னு இருக்கேங்க. இப்போ இந்த வண்டி இந்த வண்டி பற்றி பேசுகிறேன், இந்த வண்டி மட்டும் தான் இந்த வீடியோவில் வரும், அடுத்த வண்டி அடுத்த வீடியோவில் வரும், சரிங்களா? அதனால் நீங்கள் உங்களுக்கு என்ன வண்டி வேணுமோ நம்ம சேனலில் போயிட்டு வீடியோஸில் போயிட்டு அந்த லிஸ்ட்டில் இருக்கும், அந்த உங்களுக்கு என்ன வண்டி வேணுமோ அதை நான் கரெக்டாக நான் தமிழில் போட்டிருப்பேன், அது வந்து நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு அதில் ஏதாவது வண்டி பிடிச்சிருக்கனா அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு 26/11/2023 அதாவது நாளைக்கு காலையில் 7 மணிலேருந்து உங்களுக்கு வந்து சேல்ஸ் ஸ்டார்ட் ஆயிருங்க. உங்களுக்கு தேவையான வண்டியை நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 1978 மாடலு பி டைப்புங்க, எஸ்டி பி டைப்பு, தேர்ட் ஓனர் வண்டி. எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா 2011 வந்து எஃப்சி இருக்குது, இன்சூரன்ஸ் கிடையாதுங்க. இந்த வண்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் இந்த வண்டி எப்படின்னா ஏதுன்னு. இப்போது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜினு சூப்பராக இருக்குங்க. இந்த வண்டி அவுட்லுக்கை பார்த்துட்டு இன்ஜினை வந்து நீங்கள் குறைச்சலாக இடப்படாதீங்க. அவுட்லுக் வேறு, இன்ஜின் வேறு. இன்ஜின் வந்து அப்படியே இன்ஜினை மட்டும் பஃபிங்லாம் பண்ணாமல் இன்ஜின் உள்ள சாமானை மட்டும் டீஸ்டோர் பண்ணி அப்படியே மாட்டிருக்குங்க, சரிங்களா? அப்படியே மாட்டிருக்கு. பெயிண்டிங்லாம் எதுவுமே பண்ணலை. பெயிண்டிங்லாம் அந்த அப்படியே ஒரிஜினல் பெயிண்டோட இருக்குது, எதுவுமே வந்து டேமேஜ் ஆகுது இருக்குது. ஒன்றே ஒன்று மாதிரி தான் வந்து நீங்கள் டிங்கரிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மெட்கார் மட்டும், இது வந்து பாவாடை மெட்காருங்க. இது மட்டும் நீங்கள் திங்கிற மாதிரி மாதிரி இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வந்துச்சு எனக்கு. டிரான்ஸ்போர்ட் என்னாச்சுன்னா டிரான்ஸ்போர்ட்டில் பெண்ட் ஆயிடுச்சு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. திங்கிங்கில் போனீங்கன்னா பக்கம் திங்கிங்கிட்ட கொடுங்க, அழகாக தட்டி அழகாக ஷேப் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு, சரியா? ஆல்ரெடி இந்த வண்டி நான் வந்து ஒரு 6 மந்த் பிஃபோர் நான் கொடுத்தேன், வீட்டில் அப்போ தான் கொடுத்தேன். இப்போ திருப்பி அகைன் வந்து அவங்க சேல் பண்ணுனாங்க, நான் திருப்பி வாங்கிட்டேன், சரியா? இப்போது இதுதான் இது இன்ஜின் நான் கண்டிஷன் பாருங்கள், வண்டி திருப்புறேன், ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், சரியா? இந்த வண்டி நீங்கள் வாங்கினா சைலன்ஸை மட்டும் நீங்கள் கம்ப்ளீட்டாக செட்டு நீங்கள் மாற்ற மாதிரி இருக்குங்க. அப்படின்னாக்கா நீங்கள் கட் பண்ணி கோர் போடுற மாதிரி இருக்கும், உள்ளே வந்து சரியில்லை சைலன்ஸர். நீங்கள் வந்து பெஸ்ட்டு நீங்கள் ஒரு நல்ல சைலன்ஸர் நீங்கள் செகண்ட் ஹேண்ட்லேயோ இல்லை புதுசாக விற்குது, ஆஃப்டர் மார்க்கெட் சைலன்ஸ் இப்போ புதுசு விற்குது, அது கூட நீங்கள் வாங்கி போடுங்க. இது இப்போ எவ்வளோமா கேட்குறாங்க, எவ்வளோ கேட்குறாங்க, ஒரு 4000 ரூபா 3000 ரூபா எவ்வளோ ஞாபகம் எனக்கு இது கேட்குறாங்க, அதை நீங்கள் கேட்டு வாங்கி போடுங்க. இந்த பிடிஏ போடுற சைலன்சரும் எஸ்டி ஒரு சைலன்ஸரும் ஒன்று தான், சரியா? கிளாசிக் இது ரோட் கிங் இதெல்லாம் மாறும், பி டைப்பும் ஜாவா சைலன்ஸும் ஒன்று தான். அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் ஜாவா சைலன்ஸ் கூட கேட்டு வாங்கி போட்டுக்கலாம். சோக் போடல, சோக் போட்டுக்கிறேன். காது கீழ்தா சைலன்சர், சைலன்சர் நீங்கள் சைலன்சர் மாற்றிட்டீங்கன்னா பக்கமாக இருக்கும். இன்ஜினு ஒரு 80% இன்ஜின் சூப்பராக இருக்குங்க. இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 80-85% இன்ஜின் நல்லா இருக்குங்க. இன்ஜின் வந்து குறையே கிடையாது, கீர் ஸ்லிப் எதுவுமே கிடையாது, நீங்கள் அப்படியே ஓட்டலாம். அவுட்லுக் இன்ஜின் மட்டும் அப்படியே இறக்கிட்டு அவுட்லுக் பெயிண்டிங் பண்ணி அப்படியே மாட்டி ஓட்டுங்க, சூப்பராக இருக்கும் வண்டி. இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டீட்டெயில்ஸ் போடுறேன் பாருங்கள். இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சரிங்களா, நான் 6 மந்த் பிஃபோரும் அந்த ரேஞ்சில் தான் கொடுத்துருப்பேன் வண்டி, இப்போவும் அந்த ரேஞ்சு தான், நெகோசியபிள் கிடையாது. எடுத்திங்கன்னா நீ ஓடிட்டு கூட அப்படியே கொடுத்துடலாம். பட் ஆனால் நீங்கள் சேலஞ்ச மாற்ற விட்டால் நல்லா இருக்கும், இன்னும் நல்லா ரோடு நாய்ஸ் தூக்கு சேலஞ்ச மாதிரி இன்னும் அந்த பீட்டு நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப டப்பால் டிபன் கேட்குது, எனக்கு பிடிக்கல, நீங்கள் பண்ணுங்கள். வண்டி சும்மா சீரின் போது வண்டி, இந்த வண்டி கருதுங்களா, என் ரெப்ப பாருங்க, ரோடு இல்லை, சாயந்தரம் மட்டும் மாத்திரி வச்சுக்கோங்க. இந்த வண்டி எங்க வேணாலும் போலாங்க, இன்னும் சொல்ல வண்டி சூப்பரா இருக்கு. வலிச்சி கடன் பார்த்தா பஸ்ஸு ஊ
எஸ்டியில் கொஞ்சம் வலிக்க சொல்ல பார்த்து ஓட்டுங்க, பிரேக் ரொம்ப வரா இருக்காதுங்க, எந்த எஸ்டிலுமே சரி ஜாக்கிரதையாக ஓட்டுங்க. அந்த ரப்பு ரொம்ப சுச்சிருங்க எனக்கு, நல்ல ஒரு கை நிற்குது தம்மு.